வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்து இன்னும் 10 மாத காலங்களாட்டு இன்னும் உங்களுக்கு பணம் வரலன்னு சொன்னால் உங்களுக்கான தீர்வு தான் இது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா போன வரணும் செப்டம்பர் 15 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வரைக்கும் இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவங்க அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கூடுதலாட்டு 140,000 பேர் பார்த்திங்கன்னா கூடுதலாட்டு இந்த திட்டத்திற்கு சேர்க்கப்பட்டு அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதம் மெசேஜ் வந்திருக்கு. 140,000 பேர் புதுசாக செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு மொபைலில் மெசேஜ் வந்திருக்கு, நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தாலே உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்திருக்கணும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் 1 ரூபா கிரெடிட் பண்ணி மெசேஜ் வந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து 1000 ரூபா கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 15-16 அமௌண்ட் வரலன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு நாள், அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு அமௌண்ட் வந்தால் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் அமௌண்ட் வரலன்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இன்னும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அர்த்தம். ஸோ அதனால் உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்திற்கு ஆல்ரெடி தகுதியாக இருந்தால் பணம் வராமல் இருந்து, ஆனால் அவங்க தகுதியாக இருந்தனால அவங்க டைரெக்டாக இசேவை மையம் விளையாட்டு மேல்முறையீடு பண்ணாங்க. மேல்முறையீடு பண்ணியும் 10 மாதங்களாகிட்டு இன்னுமே நிறைய பேருக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணணும். அதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1100 நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுடைய ஆதார் எண்ணு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். எதனால எனக்கு இந்த 10 மாத காலமாட்டு எனக்கு அமௌண்ட் வரல, சிலவங்களுக்கு 9 மாத காலமாக இருக்கும், சிலவங்களுக்கு 8 மாத காலமாக இருக்கும், மேல்முறையீடு பண்ணி ஏன் எனக்கு இதற்கான அமௌண்ட் வரல, என்னுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 1100 கால் பண்ணிக்காருங்க. ஹெல்ப்லைன் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எப்போ கால் பண்ணணும்னு சொன்னால் 7 மணி, அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாட்டு நீங்கள் கால் பண்ணணும். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தியானம், இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈவினிங் இந்த டைமில் தான் கால் பண்ணணும். மத்தியானம் சொன்னால் 1 மணி 12 மணி அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணால் போதும், அப்போ தான் ஃபோன் எடுப்பாங்க. மற்ற டைமில் கால் பண்ணால் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ 7 மார்னிங் இல்லைன்னு சொன்னால் ஈவினிங் 5 மணிக்கு பிறகு அல்லது மத்தியானம் 1 மணிக்கு அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேளுங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மனம் வராமல் இருக்கு, ஏன் உங்களுடைய விண்ணப்பத்தை இன்னும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் நீங்கள் 1100 கால் பண்ணி மட்டும்தான் உங்களால் கேட்க முடியும். அதே தான் மேல்முறையீடு பண்ணியும் பணம் வராதவர்களுக்கு. அதுக்கு போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்திற்கு ஆல்ரெடி 5-6 மாத காலமாட்டு அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2-3 மாதம் மட்டும் அவங்களுக்கு அமௌண்ட் வராது. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த திட்டத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு சில கிரிட்டேரியா இருக்குது, அந்த கிரிட்டேரியாக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் அந்த கிரிட்டேரியாவை நீங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலிருந்து நீங்கள் நிராகரிக்கப்படுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்து நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு அமௌண்ட் வரல. ஒரு சில பேருக்கு எந்த ரீசனால் உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மொபைல், நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். சிலவங்களுக்கு எஸ்எம்எஸ் வராமலே இருக்கு. இது என்ன ரீசனுக்குன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலேருந்து அவங்க ரிமூவ் செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் அதற்கான ரீசன். பெறும் இதில் கொடுத்துருக்கு, மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வருமானம் குறித்த தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆய்வு செய்யப்படும் போது உங்களுடைய வருமானம் உயர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 சக்கர வாகனம் ஏதாவது நீங்கள் எடுத்து நீங்கள் அதை பதிவு செய்திருந்தாலோ நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து தான் மேக்ஸிமம் பதிவு செய்யுங்க. அப்படி பதிவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே நீங்கள் இந்த திட்டத்திலிருந்து ரிமூவ் செய்யப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொத்து அதிகமாக வாங்கியிருந்து அதை பத்திரப்பதிவு பண்ணும்போது நீங்கள் ஆதார் கொடுத்து தான் பண்ணீங்க, அந்த மாதிரி பண்ணி அந்த கிரிட்டேரியாத்தோட அதிகமாட்டு நீங்கள் லேண்டு வாங்கியிருந்தாலும் நீங்கள் இந்த திட்டத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அரையாண்டு அடிப்படையில் தொழில், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதை பொறுத்து அதிகமாட்டு இன்கம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறதாக இருந்தாலும், அதாவது டேக்ஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் இந்த திட்டத்திலிருந்து நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுங்க. இந்த திட்டத்திற்கு சேர்ந்த பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலிருந்து நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின்
மின்சார பயன்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட யூனிட் தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு இருக்கும். அதை மீறி அதிகமாக பயன்படுத்தும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலிருந்து ரிமூவ் செய்யப்படுவீங்க. இதெல்லாம் அவங்க எப்போ செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, 1 ஆண்டுக்கு 1 முறை அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணி இந்த தரவுகள் எல்லாம் நீங்கள் மீறும் போது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலிருந்து ரிமூவ் செய்யப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களோட மருந்து விடைபெறது உங்கள்